வெல்கம் டு சிக்ஸ் பேஸ் சமையல். இன்றைக்கி நம்ம சேனல் நீங்கள் ரெடிமிக்ஸ் புளியோதர பொடிங்க, அருமையாக இருக்கும். அது எப்படி செய்யலான்னு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாங்க. புளியோதர பொடிக்குங்க தேவையான பொருட்கள், புளி ஒரு 100 கிராம் எடுத்துருக்குறேங்க, வரமிளகா வந்து ஒரு 20ங்க, 2 டீஸ்பூன் வந்து கல் உப்புங்க, பெருங்காயத்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சள் 1 டீஸ்பூன், வெந்தயம் 1 டீஸ்பூனுங்க, கடுகு 1 டீஸ்பூன், ஜீரகம் 1 டீஸ்பூனுங்க, எள்ளு 2 டீஸ்பூனுங்க, கடலைப்பருப்பு 100 கிராம், உளுந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 கிராம், கொத்தமல்லி விதை பார்த்திங்கன்னா 2 டீஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூனுங்க. இவ்வளவு தாங்க. வாங்க எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பேன்லிங்க கடலைப்பருப்பு போட்டு வறுத்துக்கலாங்க. கடலைப்பருப்பு உளுந்து ஃபஸ்ட்டு அதை போட்டு வறுத்துக்கலாம். வறுபட்டுச்சுன்னா தனியாக எடுத்து பாத்திரத்தில் கொட்டி ஆற விட்டுக்கலாங்க. உப்பை எள்ளுங்க, எள்ளு நல்லா பொரிஞ்சிருட்டும். ஒவ்வொன்றும் தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கலாங்க. கொத்தமல்லிங்க, வெந்தயம், ஜீரகம், மிளகு இதனாலையும் தனியாக வறுத்துக்கலாங்க. சிம்பிளே வச்சு வறுத்துக்குங்க. கடுகு தனியாக வறுத்தெடுத்துடலாங்க. கடுகு பொரிஞ்சா போதுங்க, நம்ம கரு விட்டுறாதீங்க. உப்புக்கல்லையும் தனியாக வறுத்து எடுத்துடலாங்க. அதோட ஈரப்பதம் இருக்கு பார்த்தீங்களா, அதனால உப்பையும் தனியாக வறுத்து எடுத்துருங்க. ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுங்க. புளியை வந்து நல்லா வறுத்து எடுத்துடலாங்க. அதில் இருக்க நார் எடுத்துருங்க. சின்ன சின்ன பீஸாக போட்டு நார் எடுத்துருங்க. நல்லா வறுத்து எடுத்துருங்க. திரும்பி 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுங்க. வரமிளகா வறுத்து எடுத்துடலாம். வறுத்ததுலாங்க ஃபஸ்ட்டு வந்து புளியை போட்டு ஃபஸ்ட்டு மிக்ஸில் கிரைண்ட் பண்ணிக்கலாங்க. பார்த்தீங்களா, இந்த பதம் வந்த உடனே வரமிளகா போட்டு ரெண்டாவது வரமிளகா போட்டுக்கலாங்க. நல்லா ஆறுன பின்னாடி தாங்க அரைச்சிக்கணும். இப்போ இந்த கடலைப்பருப்பெல்லாம் போட்டு அரைச்சிக்கலாங்க. பார்த்தீங்களா, இந்த பதத்துக்கு வந்துடும்னால இந்த குறகுறன்னு அரைச்சிக்கோங்க. இப்போ பெருங்காயத்தூளும் மஞ்சளும் போட்டுங்க, ஏன்னா அதனுடைய சூடு இருக்கும். இந்த சூட்லேயே போட்டு அரைச்சிக்கலாம். அருமையான புளியோதரை பொடிங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படிங்கன்னு கமெண்ட்ஸ் கொடுங்க.